கண்கள்லேருந்து ரத்தம் வர்றது இருந்தாலும் சரி, உடம்புல ஒரு 15க்கு மேற்பட்ட நல்லா அந்த கட்ட அந்த லட்டியாலேயோ இல்லை ராடாலேயோ அடித்த காயங்களாக இருந்தாலும் சரி, ரேப் வந்து பார்த்திங்கன்னா ஹைமன் வந்து டார்னு எத்திக் குவைட் விஸ்கஸ் ஃப்ளூய்டு எல்லா பாயிண்ட்டுமே எழுதியிருக்கு. அந்த 150 ml பாயிண்ட் வந்து வந்து அதில் வந்து எழுதலை. ஆனால் இது வந்து அந்த ரிப்போர்ட்டில் இருக்க கிறிஸ்ப் பாயிண்ட்ஸ் தான். கொலை பண்ணதுக்கப்புறம் ரேப் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து உயிரோடு இருக்கும் போது ரேப் பண்ணும்போது நிறைய செமினல் ஃப்ளூய்டு வந்து யூட்ரஸ்குள்ளேயும் போகும். ஆனால் நிறைய செமினல் ஃப்ளூய்டு வந்து இந்த வெஜைனா சர்விக்ஸ்லேயே இருக்குது. சில பேர் அது முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, அந்த ஃப்ளஷ்ஷை கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதுதான் நெக்ரோஃபேஜியான்னு சொல்லுவாங்க. அவங்களோட யூரினோட விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க, டாய்லெட்ஸோட விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. நிஜமாலே மேடம், இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்து மர்டர் அண்ட் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி இரவு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த பெண் பட்ட பாடு வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. கண்ணிலேருந்து ரத்தம் வருதுன்னு அந்த பையன் பார்த்த பையன் பாவம் சொல்கிறான், கால்கள்லாம் 90 degrees இருந்தது, எப்படி சூசைடு கேஸில் இந்த மாதிரி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக காயங்கள் மாதிரி இருக்கே. இப்போ யோசிச்சு பாருங்கள், அப்படியே பேக்கில் போய் பாருங்கள், August 9 இப்படி ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த பெண் பாடி எரிச்சிட்டு சூசைடுன்னு முடிச்சிருந்தாங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற இவ்வளோ ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு வருமா? எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ப்ராப்பராக தூங்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி ரூம் இருந்தால் ஏன் வந்துட்டு யாரோ வேண்டுகளில் போயிட்டு ஒரு காமன் செமினார் ஹாலில் போய் படுக்கணும், ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு தனியாக பிஜிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு இண்டிவிஜுவல் லேடிஸ்க்குன்னு ரூம் கிடையாது. அவ்வளோதான் உண்மை. இதில் ட்ரக் கேஸ் மேட்ரா இல்லைன்னா அதோட பெரிய சீக்ரெட் விஷயம் ஏதாவது வந்து இருந்து அதை வந்து கல்லூரி முதல்வர் லெவலுக்கு பிடிக்காமல் இந்த பெண் இது ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிரும், அதாவது இருக்கிறது நல்லதில்லை, அதனால் அது கொலை செய்யப்படணும், அது கொலைன்னு செஞ்சால் வந்து நம்மலாம் மாட்டிப்போம், ரேப் பெண் கொலை மாதிரி பண்ணிட்டோம்னா வந்துட்டு யாரோ காம வெறியில் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன ஆங்கிளில் வேணால் யோசிச்சிருக்கலாம். யார் இவங்க பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகன்றது அங்கே இருக்கிற டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸே சொல்கிறாங்க. ஒரு 4 பசங்களோட ஃபோட்டோவே அமைச்சிருக்காங்க. இளைபாரத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நுரையீரல் டாக்டர் சபரி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், நிகழ்ச்சி போகலாம். டாக்டர் வணக்கம் மேடம், நல்லா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சேஃபா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் எட்டு வந்திருக்கிற டாபிக் அந்த மாதிரிதான் இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் எங்க பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள் ஜாஸ்தியாகிட்டேதான் இருக்கு. இப்ப பேசுற இந்த நிமிஷத்துல கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 4 பேர் வந்து ரேப் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு நாசல கணக்கு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு மிருகத்தனமா இருக்கிற இந்த நாட்டுல ஒவ்வொரு விஷயமும் நம்ம இந்த பாலியல் வன்கொடுமைகளை கலந்து போயிட்டுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல, இது வந்து வெளியே நடக்கும்போது பெருசாக ஒரு தாக்கம் வந்து மேபி புரியல தெரியலன்னு சொல்லலாம். பட் ஆனால் எங்களோட கம்யூனிட்டி உள்ளே அப்படி நடக்கும்போது, ப்ளஸ் இப்போ சக டாக்டருங்க லேடி டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட மனநிலையை வந்து நேரில் கேட்கும் போது அவங்க ஃபீல் பண்ணும் போது வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு செய்தியில் நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு ஒரு கடந்து போகும், ஏன்னா வேலை அப்படி இப்படின்னு கடந்து போவோம். பட் வென் இட் இஸ் கம்மிங் டு அவர் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னும் போது, இப்போ நாங்கள் எடுத்ததுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க, நாங்கள் எடுத்ததுக்கு வந்து பேசுகிறோம், குரல் கொடுக்குறோம் அப்படின்னும் போது, அப்போ வந்து ஒரு ஒரு லேடி டாக்டரையும் வந்து அவங்க வந்து பேசி அவங்க வழிகளெல்லாம் ஷேர் பண்ணும் போது, ப்ளஸ் நிஜமாலே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு நம்மளுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நடந்தால் என்ன ஆகும், இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டம், ஒரு மனது தான் இருக்குது. ஆனால் லேடி டாக்டர்ஸ் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க, டிப்ரெஷனில் இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கே வராமல் கூட ஒரு சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துட்டு அமைதியாக பேசாமல் போகிறாங்க, யார்கிட்ட பேசினா தானே பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து அமாங் த லேடி டாக்டர்ஸ் வந்து ஒரு ரொம்ப பதட்டமான சூழ்நிலை வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது. அதை வந்து சில பேர் வெளிப்படுத்துகிறாங்க, சில பேர் சைலண்ட் கேரக்டராக இருப்பாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும்ல, கூட இருக்கிறதுனால இத்தனை நாள் எப்படி இருக்காங்க, இப்போ இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் எப்படி இருக்காங்கன்ட்டு. ஸோ ஒரு டஃப் சுச்சுவேஷன் தான். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்போது வந்து மன வருத்தத்தில் தான் இருக்கும், என்னடா செய்யறது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு குரல் கொடுக்குறோம் பேசுகிறோம், இதை தாண்டி வந்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை நிலவுது. நைட்டு 12 மணி வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டோட பேசியிருக்கேன், விடியற் காத்தால இப்படி ஒரு நிலைமை அவளுக்கு நடந்திருக்கு அப்படின்னா நான் கடந்து போயிட முடியுமா டாக்டர்? அவ்வளோ ஈஸியாக ஒரு டாக்டர்ஸாக இருக்கிற உங்களாலேயே அது இவ்வளோ ஈஸியாக கடந்து வர முடியலன்னு போதே நார்மலாக பார்க்குற மக்களான எங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுன்றது? கண்டிப்பாக, ஏன்னா வந்து இப்போ ஒரு லேடியாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்கும் ஏற்படும். இது வந்து நான் தான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு ரேப் அப்படின்றது மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரூட்டல் ரேப் அப்படின்னு சொல்லலாம், அதேமாதிரி ப்ரூட்டல் மர்டர்னு சொல்லலாம்.
ஒரு பெரிய இன்ஸ்டிங்க்ட் பின்னாடி இருந்து வேலை செஞ்சு இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்து மர்டர் அண்ட் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கி இரவு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த பெண் பட்ட பாடு வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. வார்த்தைகள் வரமாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டம்தான். ஸோ இவ்வளவு கஷ்டத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவ்வளோ கொடூரர்கள் வந்து இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து ஆச்சரியத்தை தான் கொள்ளுது. அதாவது ஒரு நார்மல் மனநிலையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து, அதாவது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், ஒரு மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியாது, ஓகேங்களா? சத்தியமாக முடியாது. என்ன தான் ஆசையாக இருந்தாலும் ஆசையை வெளிப்படுத்தலாம், இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் ஒரு சான்ஸ் இருக்கும்போது அத்திமீறலாம், இந்த மாதிரி தான் வந்துட்டு இயல்பாக நடக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அத்திமீறலை தாண்டி இவ்வளோ மோசமான ஒரு கொடூர செயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோ, டிப்பிக்கல் சைக்காட்டிக் கைண்ட் ஆஃப் பிஹேவியரு, டிப்பிக்கல் வந்து இல்லைனா பிளான்டு மர்டர், இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி மர்டர் பண்ணுன்ற வெஞ்சன்ஸு, அப்படி இல்லைனா வந்து ஒரு ட்ரக் அடிக்ட்டு, இந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்க தான் வந்து இவ்வளவு கொடூர செயலில் வந்து ஈடுபட முடியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இப்போது பேக் டு தட் டாக்டர் கேசர், இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த சொசைட்டியில் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்ல தெரியல. ஏன்னா இந்த தேசத்தையே அது வந்து உலுக்கி போட்டிருக்கின்றத மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது 90 degree ஆங்கிள்ன்றீங்க, அப்புறம் வந்து அந்த பேக் போன் உடஞ்சிருக்கு, அது உள்ள 150 வந்து சிமன் இருக்குன்றீங்க, 7-8 பேர் அது வந்து பண்ணியிருப்பாங்கன்றீங்க. அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் டாக்டர் அந்த டைம்ல? அவங்களோட பயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்க நினைச்சிருப்பாங்க, எவ்வளோ சேஃப்டி, 3 மணிக்கு ஒரு பொண்ணு, 38 மணி நேரம் ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு, ஒரு டயர்டுக்காக ஒரு ஒர்க் பண்ற அந்த கிளினிக்ல ஒர்க் பண்ற அந்த ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் எடுத்தது ஒரு தப்பா. கரெக்ட், நீங்க கேக்குறது 100% கரெக்ட். இதுல வந்து ஒரு சில திருத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கிளாரிபிகேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த மாணவர்கள் சொன்ன அந்த இந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாணவர்கள் சொன்ன விஷயங்கள் 80 விழுக்காடு அப்படியே உண்மையாக இருக்குது. ஒரு 20 விழுக்காடுகள் மட்டும்தான் வந்து மாறியிருக்கு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் உங்கள்கிட்ட கேஸ் என்ன முடித்தாங்க உங்களுக்கு தெரியுது, ஒரு சூசைடு, இது ஒரு சூசைடுன்னு நாங்கள், ஓகேங்களா? அப்புறம் தான் கண்ணிலேருந்து ரத்தம் வருதுன்னு அந்த பையன், அந்த பையன் பார்த்த பையன் பாவம் சொல்கிறான், கால்கள்லாம் 90 degrees இருந்தது, எப்படி சூசைடு கேஸில் இந்த மாதிரி இருக்கும், உடம்பு ஃபுல்லாக காயங்கள் மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஸ்டேட்டில் படுத்துக்கிட்டு இருக்கு, இந்த சூசைடு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் போது இந்த சந்தேகம் வலுக்குத்து இவங்கெல்லாம் போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது தான், அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டமுக்கு அப்புறம் வந்து இல்லை இல்லை இது மர்டர் தான், இல்லையே கால்கள்லாம் அந்த நிலமையில் இருக்கும் போது, ஆமாம் இது ரேப் அண்ட் மர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த போய்கள். ஆமாம், ஒரு ஒரு அதனால தான் நம்ம பிரச்சனை. இல்லைனா இவங்க முதல் நாளே வந்துட்டு இவ்வளோ உண்மையை சொல்லி வெளித்தடையமாக இந்த கேஸ் இருந்ததுன்னா கேஸ் சென்சேஷனலாக வந்து நம்ம எல்லாரும் பற்றியும் ஒரு பதட்டத்தை ஏற்பட்டு பேசியிருப்போம். ஆனால் அந்த இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம், இவ்வளோ கைதுகள், இவ்வளோ மாப் வந்து அட்டாக் பண்ணி ஹாஸ்பிட்டல் அடித்து உடச்சி இதெல்லாம் நடந்திருக்காது. இப்போ இல்லை, இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஏன் பொய் சொல்கிறீங்க, ஏன் பொய் சொல்கிறீங்க, ஏன் பொய் சொல்கிறீங்கன்றதுக்கு அப்புறம் தான் யாரை மூடி மறைக்க, யாரை காப்பாற்ற, இவ்வளோ பொய்கள், யார் இதில் இன்வால்வ்டு அப்படின்ற மாதிரி கேட்க 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 தான் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து இப்போ அப்படியே சிபிஐ பக்கம் மாறி, அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை இப்போ சுமோட்டோ அந்த அந்த கேஸை வந்து வழக்கு எடுத்து விசாரணை வந்து போயிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகவல் சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கல்லூரி முதல்வர் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயங்கள்லாம் அந்த பெண்மணிக்கு வந்து தெரியுது, ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கசிய வருது. இப்போ இவர் வந்து எனி டைம் அரெஸ்ட் பண்ணப்படலாம் இந்த கல்லூரி முதல்வர் அப்படின்றத நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், அப்படியே பேக்கில் போய் பாருங்கள், August 9 இப்படி ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த பெண் பாடி எரிச்சிட்டு சூசைடுன்னு முடிச்சிருந்தாங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற இவ்வளோ ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு வருமா? எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த இடத்துல வந்து அங்கே பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல வந்து அவங்க கை வச்சது வந்து ஒரு டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டி, ப்ளஸ் எல்லாம் படித்தவங்க, எல்லாம் ஃபொரன்சிக் மெடிசன் தெரிஞ்சவங்க, அதுவும் அந்த கேம்பஸ் உள்ளேயே கண்ணெதிர்க்கே பார்த்துட்டு யாருனாலேயே அந்த வந்து விட்டு கொடுக்க முடியல. ஏன்டா கேம்பஸ் உள்ள ஒரு பொண்ணு இப்படி கிடக்குது, பார்த்தாலே தெரியுது மர்டர் ரேப்புன்ட்டு, நீங்கள் சூசைடுன்றீங்களடான்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை அப்படியே கடகடன் ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் சக மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கல்லூரி மேலே நிறைய அதிருப்தியில் இருக்காங்க, நிறைய விஷயங்களில் ட்ரக்ஸ் பழக்கமாக இருக்கட்டும், இந்த போதை பழக்கமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே எல்லாருமே ஒன்று ஒன்றா வெளியே ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சூசைடு இல்லை சார், இல்லை எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம், கேஸ் எல்லாரும் ஒன்றே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் ப்ரூட்டல் மர்டர் அண்ட் ரேப் நடந்திருக்குன்னு கல்லூரி முதல்வரே கொடுத்து ஒரு சிபிஐ இன்ட்ராகேஷன் இங்கே வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாம் குற்றவாளிகளும் அப்படின்ற மாதிரி கேஸ் போயிருந்ததுன்னா இங்கே இவ்வளோ விஷயத்துக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துலேயும் பொய் சொன்னது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்துக்கு பிரச்சனையே. இதை மறைக்கிறதுக்காக யாரை மறை, யார் அவங்க காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க? இது இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து விக்டிம்லாம் இருக்கிறவங்க தானே எல்லாத்துக்குமே வந்து பழிவாங்க, ஐ மீன் என்ன சொல்றது, அவங்க தான் பிளேம் பண்ணப்படுறாங்க, விக்டிம் பிளேமிங், அந்த மாதிரியான வார்த்தையை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஏன் அவ நைட்டு 3 மணிக்கு அங்க போறா, அவ ஏன் நைட் அங்க தங்குறா, ஏன் அவ அந்த மாதிரியான ட்ரெஸ் போடுறா, ஏன் அவ அந்த மாதிரி இது பண்றா. சோ இன்னும் ஆணாதிக்க சமூகமா தானே பாக்குறேன். அது ரொம்ப தப்பு. ஈவன் அந்த நிறைய இதுல பாத்திருந்தேன், சிஎம் மேடமே கூட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ப்ரீவியஸ் கொடுத்துருக்காங்க, வந்தா மேடம் அப்படின்ற மாதிரி பாத்திருந்தோம். கேர்ள்ஸ் அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ்ல இது பண்ணணும், திருந்தணும், இந்த மாதிரி ஏன் நைட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் அந்த சொல்றதெல்லாம் விட்டுரும் வந்து வன்மையான. இப்போ ஒரு ப்ராப்பரா தூங்குறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி ரூம் இருந்தா ஏன் வந்துட்டு யாரோ வேண்டுகளில் போயிட்டு ஒரு காமன் செமினார் ஹாலில் போய் படுக்கணும், ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு தனியாக பிஜிஸ்க்குன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் லேடிஸ்க்குன்னு ரூம் கிடையாது, அவ்வளோதான் உண்மை. ஒரு ரூம் இருந்திருந்தனா அவங்க ரூமில் போய் படுத்திருப்பாங்க, ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் இல்லை. இதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வீடியோ அழகாக வெளியே விட்டுருக்காங்க, எல்லாரும் மூஞ்சி மறைச்சிட்டு பேசுகிறாங்க, ஏன்னா எங்கள் மூஞ்சி எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா நாங்களாம் அரெஸ்ட் பண்ணப்படுவோம் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய பேர் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்ட்டு மூஞ்சி மறைச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். ரொம்ப அழகாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மன வருத்தத்தில் அவங்க பேசுகிறாங்க, மூஞ்சி மறைச்சிக்கிட்டு இந்த ஆர்ஜிகாரில் என்னென்னலாம் நடக்குது, எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோன்ட்டு. ஸோ அவங்க ப்ராப்பராக அவங்க ரூம் இருந்திருந்தால் அவங்க ஏன் செமினார் ரூமுக்கு போகணும்? சிம்பிள் ஆஸ் தட். இதுதான் வந்து மெயின் இஷ்யூவாக வந்துட்டு நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த செமினார் ரூம் வந்து அங்கே விஷயத்த நடக்குதுங்களே, நடந்த அடுத்த நாளே இவர் ரெனோவேட் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வலுவை இன்னும் சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது. ஏங்க நடந்த ஒரு இன்சிடென்ட் கிரைம் சீனை வந்துட்டு அவசர அவசரமாக வந்து அடுத்த நாளே ரெனோவேஷன் பண்ண வேண்டிய ரீசன் என்ன? அதை வந்து ஒரு போகக்கூடாத ஒரு இடமா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக வச்சுருக்கிற ஒரு பிளேஸ் வந்து ரெனோவேட் பண்ண முடியுது. அவசர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா பாடியை வந்து கிரிமேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ண வேண்டிய எவிடென்ஸ் அளிக்க வேண்டிய அவசியம் என்ன? லைனில் ஒரு 5 பேர் நிற்கும் போது அந்த பாடியை வந்து போய் கிரிமேட் பண்ணுன்ற அவசரப்படுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ இதனால தான் சுமோட்டோ எடுக்கிறதுக்கான அப்போ அந்த அந்த பாடியில இருந்து திருப்பி நீங்க டீடைல்ஸ் எடுத்து இப்போ நீங்க திருப்பி ஃபாரன்சிக் லேப்ல கொடுத்து இந்த விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இதுல எவ்வளவு அந்த பாடி தானே மேடம் அங்க எவிடென்ஸ், அந்த பிளேஸ் தானே அங்க எவிடென்ஸ். அந்த பாடியில இப்ப இங்க ஒண்ணு இல்லைங்களா, அந்த இளவரசன் பிரியாஸ் கேஸ்லாம் நடக்கும் போது வந்து தருமபுரி சைடுல அந்த இளவரசன் பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் மருத்துவராக ஃபோரன்சிக்கில் பார்த்தாரு, சந்தேகம் ஏன்னா பெரிய கேஸ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா டெல்லி எய்ம்ஸ்லேருந்து வந்து கூட போஸ்ட்மார்ட்டம் திருப்பி ரீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னும் போது இங்கே இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கணும் போது அந்த பாடி ஒரு 1 டே 2 டேஸ் வச்சு இந்த மாதிரி கேப்போ சந்தேகம் யார் எங்களுக்கு தெரியல, இவ்வளோ பெரிய விஷயம் எங்கள் இன்சிடென்ட்டில் எங்களோட இன்ஸ்டியூட்டில் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு 2-3 அனாலிஸ்ட்டு கூப்பிட்டு டெல்லி எய்ம்ஸ்லேருந்து சிஎம்சிலேருந்துலாம் கூப்பிட்டு பார்த்து ஜிப்மர்லேருந்து கூப்பிட்டு பார்த்து ஃபோரன்சிக் அனாலிசிஸில் எவ்வளோ விஷயம் பார்க்கலாம். அந்த பாடியில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிப் மார்க்ஸ் யார் யாரது இருக்குது, எவ்வளோ விஷயம் பார்க்கலாம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பேர் தான் டாக்டிலோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சார் இருக்கார், நம்ம 3 பேரை சாரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்னோட அடியும் கையில் போடும், தம்பியோட அடியும் போடும், உங்களோட அடியும் போடும் போது எல்லாரோட கையோட ரேகையும் ஒரு உடம்புல வந்து இருக்கும். அப்போ அந்த பாடியில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி எத்தனை பேரோட ரேகை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம்ல, அது நம்ம பிடிச்ச அக்யூஸ்டோட மேட்ச் பண்ணலாம்ல. அதே மாதிரி சுமார பேச்சுக்கு வந்து யாரோ ஒரு கடிக்கிறாங்க பண்ணுறாங்கன்னா அந்த லிப்போட பிரிண்ட் எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அது பேர் தான் வந்துட்டு சீலியோஸ்கோப்பி, சீலியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீலியோகிராஃபி நம்ம பார்க்கலாம்ல. அதுக்கப்புறம் வந்து செமன் அனாலிசிஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அவங்க கலெக்ட் பண்ணாங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவசர அவசரமாக பாடியை வந்து எரிக்கிறதுக்கான அவசியமே இங்கே இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள்கிட்ட கடும் அதிருப்தி வந்து நிலவுது, கடும் வந்து கோபத்தை வந்து நிலவுது. இதுக்கேற்ற மாதிரியே இந்த இப்போ தான் வந்து என்ன அந்த சிம்பிளாக இன்னொரு லாஜிக் என்னென்னா, இன்னொரு ரொம்ப அழகாக லாஜிக் பாருங்கள். ஒருத்தன் 60 கிலோ, இந்த பொண்ணு அந்த லேடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா 55 to 60 கிலோ இவங்களும் இருப்பாங்க. அவர் ஒல்லியாக ஹைட்டாக இருக்காரு, இவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து மோதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நைட்டு மோதிக்கிறாங்கன்னா இவர் வந்து 100 அடி அடிச்சிட்டார், ஓகே ஒத்துக்கிறேன். இவங்க திரும்பிய வந்து ஒரு 10 அடி கூட அடிக்க மாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஒரு 100 அடி இப்போ யாராவது இப்போ நான் சப்போஸ் நான் உங்களை தள்ள வரேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை திருப்பியை வந்து ஒரு தள்ளு கூட தள்ள மாட்டீங்க. என்னை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களை பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்து எக்ஸாம்பிள் அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் திருப்பி அவங்கள புரண்டுறது, அவங்கள அடிக்கிறது, இல்லை அவங்க முடிய பிடிச்சி இருக்கிறது, இல்லை அவங்க கடிக்கிறது, டிஃபென்ஸ் என்ன வேணால் பண்ணலாம்ல. இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், அவங்க உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்கிற இந்த இதில் அவர் வந்து வெளியில் அந்த ஒரு போலீஸ் பூத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தர் வாலண்டியராக அவர் வந்து இப்போது இது அரெஸ்ட் ஐ மீன் போய் சரண்டர் ஆகிறார் அப்படின்னா உள்ளே இருக்கிற யாருக்குமே விஷயம் தெரியாமல் எப்படி இருக்கும்? அந்த டீனுக்காகட்டும் சரி, அந்த மெடிக்கல் அந்த டீமில் இருக்கிறவங்களுக்காகட்டும் சரி, டாக்டர்ஸ்க்காகட்டும் சரி, கூட இப்போ ஒர்க் பண்ணுறவங்க அந்த பிரின்சிபல் கண்டிப்பா வந்துட்டு எல்லாரும் உடந்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். அது காரணம் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த ட்ரக் கேஸ்லாம் அவங்க வந்து வெளியில சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக இது பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதுல டவுட்டே கிடையாது, இதுல ட்ரக் கேஸ் மேட்ரா இல்லைன்னா அதோட பெரிய சீக்ரெட் விஷயம் ஏதாவது வந்து இருந்து அதை வந்து கல்லூரி முதல்வர் லெவலுக்கு பிடிக்காம
இந்த பெண் இது ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிரும், அதாவது இருக்கிறது நல்லதில்லை, அதனால் அது கொலை செய்யப்படணும், அது கொலைன்னு செஞ்சால் வந்து நம்மலாம் மாட்டிப்போம், ரேப் பெண் கொலை மாதிரி பண்ணிட்டோம்னா வந்துட்டு யாரோ காம வெறியில் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன ஆங்கிளில் வேணால் யோசிச்சிருக்கலாம். இது நம்ம தீர்ப்பு, இது நம்ம சிபிஐயோட ரிப்போர்ட் என்கொயரிக்கு அப்புறம் அந்த ரியல் ரீசன் வரும்போது தான் அந்த த்ரில் இருக்குது. ஓகேங்களா? யார் இவங்க பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகன்றது அங்கே இருக்கிற டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸே சொல்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? யாருமே அங்கே ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணுறது வந்து வெளியே இருந்து ஒருத்தவங்க எப்படி மேடம் டாக்டர்ஸ் உள்ளே இருக்கிற சப்போர்ட் இல்லாமல் பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே படிக்கிற ஒரு ரெண்டு மூணு பெரிய தலைங்க ரவுடிங் பசங்க மாதிரி இருக்கிற டாக்டர்ஸு ப்ளஸ் வெளியே இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு மற்றும் மக ஒரு சில ரெண்டு பேர்லாம் சேர்ந்து இங்கே உள்ள ஒரு ட்ரக் மாஃபியா மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிஸ் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் அப்யூஸ் ஒரு சில பெண்களுக்கு பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கு, அவங்க கேட்குறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வண்டி வண்டியாக கழுவி ஊற்றுறாங்க. ஏன்னா இப்போ இவங்க ஐடியாலாம் வந்து இந்த போலீஸ் ஃபஸ்ட்டே அதிக இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுக்கக்கூடியது யார் தான், அங்கே இருக்கிற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்க வாழ்கிறான். இப்போ இங்கே இப்போ என் தெருவில் என்ன நடக்குதுன்னு இப்போ நீங்கள் வந்து மதுரையில் இருக்கிற ஒரு கேட்டார் சொல்லுவாங்களா? இல்லைன்னா வந்துட்டு என்ன கேட்டால் எனக்கு அதிகமாக தெரியுமா? ஸோ இங்கே நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேனா நான் சொல்லுவேன், இங்கே இந்த டைமில் இங்கே வந்து குப்பை வண்டி வரமாட்டேன், இந்த இடத்துல குப்பை எடுக்க வரமாட்டேன்றான், 1008 பிரச்சனை, இந்த லேடி எப்போவுமே வந்து இந்த லேடி பிரச்சனையும் இப்படி தான், இந்த அங்கிளோட பிரச்சனை தான், எல்லாமே சொல்லுவேன், எத்தனை நாய் இருக்குது, என்ன லைட் எரியுது, எரியல எல்லாம் தெரியும். அப்போ அங்கே வாழ்கிற பசங்களுக்கு தானே அங்கே நடக்கிறது தெரியும். அவனுக்கு ஏன் மேடம் சும்மா சொல்ல போகிறானுங்க? அவனுக்கு எல்லாரையும் வந்து பொய் கேஸ் வந்து போட்டு உள்ளே அமிச்சிருவேன், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்கள், வெளியே பேசாதீங்க, எஃப்ஐஆர் வந்துடும். அவனுக்கு வண்டி வண்டியாக மெசேஜ் போடுறானுங்க டெலிகிராமில். ஆமாம், ஏன் மேடம் அதுதான் வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராமில் வந்துட்டு இந்த குரூப்பே இருக்கலை, டாக்டர்ஸ் குரூப்பே இருக்குது, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் இருக்கிற ஜூனியர் டாக்டர்ஸ் நெட்ஒர்க்கு, இவங்க எல்லாருமே குரூப் இருக்குல்ல. ஸோ அவங்களோட எல்லாரோட ஃபார்வர்ட்ஸு, எல்லாரோட சொல்கிற கருத்து, எல்லாரோட ஸ்க்ரீன்ஷாட், இன்ஃபேக்ட் ஒரு 4 பசங்களோட ஃபோட்டோவே அமைச்சிருக்காங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஆமாம் கரெக்ட், அதெல்லாம் அலிகேஷன்ஸ், நம்ம இங்கேருந்து உட்காந்துட்டு நம்ம அதை பேச முடியாது. ஆனால் அவங்க 4 பசங்க, இந்த 4 பசங்க வந்து இதில் இன்வால்வ்டு, தயவு செஞ்சு வந்துட்டு விசாரிக்கணும். இப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இவங்க எங்களுக்கே தராங்களே, காமன் பப்ளிக் இதில் போடுறாங்களே, இதை அப்படியே போலீஸ் அழகாக இவங்களை உட்கார வச்சு இவங்க சொல்கிற எல்லா இன்புட்ஸையும் வாங்கி இவந்த பேசிஸில் வந்து கேஸ் அவங்க சொல்கிற பிரின்சிபல் மேலே கூப்பிட்டு நடக்கக்கூடிய அந்த 4 பசங்களை கூப்பிட்டு வரவை, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எல்லோரும் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு விசாரணை நடத்தினா எவ்வளோ ஈஸியாக வந்து விஷயம் தெரியும். அதை விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டு எல்லாம் படிக்க போங்க, எல்லாம் மறந்துட்டு போய் வேலையை பாருங்கள், எல்லாம் மறந்துட்டு பாருங்கள், இது ஒரு சூசைடு, மூடி மறைச்சிரு, அடுத்து திருப்பி இந்த கும்பல் வந்து இன்னொரு பொண்ணுக்கு இப்படி பண்ணும் ஒரு 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ, இதுக்கு நடுவில் வந்துட்டு கொலை கற்பழிப்புன்னு போகாமல் நடுநடுவில் சின்ன சின்ன சீண்டுதல், பாலியல் சீண்டுதல், இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் வெளியே வராது. ஓகேங்களா? கொலை கற்பழிப்பு லெவலுக்கு போகும்போது ப்ளஸ் இந்த மாதிரி வந்து நடக்கும்போது தான் வெளியே வருது. இது கூட இவங்க ஜென்யூனாக ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட இவ்வளோ ஒரு ஆசல் நடந்திருக்காது, ஒரு நியூஸாக போயிருக்கும். இவங்க ஒத்துக்காமல் இந்த போராட்டமாக மாறினதுனால தான் இது இவ்வளோ தூரம் வெளிச்சத்துக்கு வருது. ஓகேங்களா? அதை மூடி மறைக்கணும்னு பார்த்ததுனால. ஸோ இதெல்லாம் எங்கே போய் நம்ம சொல்கிறதுனே தெரியல. ஒரு ஃபேமிலியும் ஒரு அப்பா அம்மாவா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பார்க்கணும் இல்லை டாக்டர்? ஏன்னா இப்போ ஒரு பக்கத்து வீட்டில் கூட நம்ம நான் ஒரு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் குழந்தைய பக்கத்து வீட்டை விட்டுட்டு போவாங்க, ஆனால் இன்னைக்கு பக்கத்து வீட்டை விட்டுட்டு போக முடியுமா? இல்லை குழந்தை எப்போவுமே நம்ம வந்து கூடவே இருக்க முடியுமா? ஸ்கூலுக்கு அனுப்பினா பிரச்சனை, காலேஜுக்கு அனுப்பினா பிரச்சனை, வேலைக்கு அனுப்பிச்சா பிரச்சனை. இப்போ பெண்களுக்கு என்னன்னா பாலியல் தொல்லை இல்லை, பஸ்ல பிரச்சனை, ட்ரெயின்ல பிரச்சனை, ஃப்ளைட்ல பிரச்சனை. எனக்கு இது வந்து பேச பேச இப்போ உண்மையாவே எங்களை கேட்டீங்கன்னா நாங்களே இந்த நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் போல இருக்கு டாக்டர். ஏன்னா எங்களுக்கே மைண்ட்ல வந்து ரொம்ப ஒரு மென்டலி ரொம்ப அப்செட்டா இருக்கு, இது என்ன அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்க ஃபேமிலியோட மனநிலை எப்படி இருக்கும்னு. அவங்க அப்பாலாம் கதர் கதர்னு அழறாரு. இன்ஃபேக்ட் அவங்க கொஞ்சம் இல்லிட்ரேட்ன்றதுனால அவங்களால பெருசாக குரல் கொடுத்து அவங்களால பேச முடியல. ஆனால் மாணவர்கள் சப்போர்ட்டு, அங்கே இருக்க பயிற்சி மருத்துவர்கள் சப்போர்ட்னால தான் இந்த கேஸ் இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கு. இல்லை இதே அவங்க பேரண்ட்ஸ்னால் அன்றைக்கே இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி இது சூசைடுன்ற மாதிரி சொல்லி அன்றைக்கே பாடியை பேர்ன் பண்ணுற லெவலுக்கு வந்து போய் பாடியை பேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் இருக்கோம், நீங்கள் நில்லுங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்றதுக்கப்புறம் தான் இவங்களாம் பேசுகிறாங்க. ஏன்னா இவங்களாம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட குரலாக அந்தளவுக்கு ஒரு டெய்லரிங் வேலை பார்த்துக்கிட்டு குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு நடந்துருச்சாப்பா, ஐயோ தற்கொலை பண்ணிக்கிட்டாலப்பா, என்னனே தெரியலையப்பான்ற வேறு அவேர்னஸில் தான் அவங்க இருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் இதுக்கு பின்னாடி நடக்குது, ஒரு பெண்ணை வச்சு எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த சொசைட்டியில் நடந்துக்கிட்டு இருக்குன்றது கூட பல பெற்றோர்கள், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஏழை பெற்றோர்கள், இந்த மாதிரி வாழ்கிறவங்க, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் வந்து நடக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கிராமத்துலலாம் இப்போ இது வந்து டாக்டருக்குள்ளே நடக்குது, அவன் இந்த ப்ரெமிசஸ் தான் நடக்குதுன்னும் போது எங்களுக்கு தெரியுது இவ்வளோ பிரச்சனை ஆக்குறோம். யோசிச்சு பாருங்கள், இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு பெண்மணி, அவங்க அம்மா அப்பா ஒரு ஏழை விவசாயி, அவர் மிட்டாம்பிரசனால் நடந்திருக்கு அப்படின்னா
அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து அந்த குரூப் மிட்டாம அரசு குரூப்லாம் அந்த ஒரு சின்ன பொண்ணு இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா அது இந்நேரத்துக்கு வெளியே வந்திருக்குமா? ஏகப்பட்ட கேஸ் இது ஒரு சூசைடுன்னு மூடி மறைச்சிருப்பாங்க, ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் வெளியே வரும்போது தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகுதான் வந்தால் நம்ம பார்க்குறேன். இந்த கவர்மெண்ட் யூஸ்வலாகவே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னாலே மக்களுக்கு வந்து பெரிய ஒரு திருப்தியே இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ திடீர்னு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா இன்னும் எப்படி டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே இல்லை கவர்மெண்ட் டாக்டர்ஸ் மேலேயே மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும்? கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து கொஞ்சம் தவறாக வந்து நம்ம யோசிக்கிறோன்னு அர்த்தம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட செக்யூரிட்டி சர்வீசஸில் தாண்டி உள்ளே வர கூட்டத்திலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனாக இருக்குது. கவர்மெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் செக்யூரிட்டி இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்ஸ் லோடு உள்ளே வரும், கூட்டம் உள்ளே வரும். எல்லா ஏழை மக்கள், குடிகார மக்களும் சரி, என்ன வியாதி மக்களும் சரி, மொத்த மக்களும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளே தான் வரும். அப்படி வரும்போது அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்னாலே நிறைய வந்து உயிரிழப்புன்றது நடக்கும். தினம் ஒருத்தவங்க இறப்பாங்க, அவங்கள வந்து அவங்க ரிலேட்டிவ் கிட்டே சொல்லணும், அப்போ அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார், அம்மா அவங்க மனைவி இறந்துட்டாங்க, உங்கள் குழந்தை இறந்துருச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல சொல்லும் போது யாராக இருந்தாலும் அந்த மனநிலை ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு கோவத்தில் டாக்டர் உங்க அடிக்கலாம், குத்தலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்து லேப்ஸாக இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், இந்த இடத்துல வந்து யுவர் ஃபுல்லி மானிட்டர்டு அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ் அப்படின்னா யார் அந்த கல்லூரி முதல்வருக்கே பயம் இருக்கும் அங்கே போய் எதாவது பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு சிசிடிவி 24 மணி நேரமும் செக்யூரிட்டி சர்வீசஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே மேலே வந்து ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்தளவுக்கு வெளியே இருந்து விஷயம் பயப்படுவாங்க. இப்போ நானும் கவர்மெண்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொலை வெளியே வருதே தவிர நிறைய திருட்டு டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கும், பயங்கரமாக நடக்கும். திருட்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம் வந்து, ஏன்னா ஈஸியாக உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெபுலைசர் எடுத்து உள்ளே போட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒரு மாத்திரைங்களை மருந்துங்களை வந்து பேக்கெட்டில் எடுத்துகிட்டு வச்சுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான கண்காணிப்பு வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகிறது வந்து பிரச்சனை. இல்லை மேடம், இது உள்ளே வந்து பேஷண்ட்ஸை மட்டும் நான் ப்ளேம் பண்ணல, யாரை வேணால் இருக்கலாம். உள்ளே வேலை செய்கிறவங்களே கூட ஒரு வாட்பாயோ ஒரு ஆயாமாவோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே கொடுத்தோம்னா ஒரு 50 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு 100 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது உள்ளே இருக்கிற விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திருட்டில் ஆரம்பித்து அது கொஞ்சம் முத்தம் போது வந்து ஒரு கொலையில் ஆரம்பித்தோ கற்பழிப்பில் ஆரம்பிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆங்கிள்லேயும் வந்து கவர்மெண்ட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஹாஸ்பிட்டலில். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செக்யூரிட்டிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்ளோருக்கு ஃப்ளோர் செக்யூரிட்டி இருப்பாங்க, சிசிடிவி சர்வேலன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சிசிடிவிக்குன்னு ஒரு ரூம் போட்டு அங்கே ஒரு செக்யூரிட்டியால் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார், எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி ப்ரைவசியை பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்குலாம் தனித்தனி ரூம்ஸ் இருக்கும், தனித்தனி ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஒரு கட்டமைப்பு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் செக்யூராக இருக்குது. அங்கேயும் வந்து பாலியல் சீண்டல்ன்றது வேறு வேறு விதத்தில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம், நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனி இந்த ஊரில் நீங்களே அழகாக சொல்லிட்டீங்க, பஸ்ஸில் போகிறதுனால பிரச்சனை இருக்குது, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாலும் பிரச்சனை இருக்குது, பக்கத்து வீட்டில் விட்டாலும் பிரச்சனை. ஸோ எனிவேர் இட் கேன் ஹேப்பன், ஒரு பையன் ஒரு பொண்ணுன்றது எனிவேர் இட் இஸ் ஹேப்பனிங், இட் கேன் ஹேப்பன் மென்டாலிட்டி அதை நோக்கி இப்படி போகுதுன்னும் போது ஹாஸ்பிட்டலில் கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட்ஸில் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும், கவர்மெண்ட்டில் சான்ஸ் அதிகம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஆல் தி சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த கேஸ்ல இப்ப எங்கேயுமே சிசிடிவி கேமராவும் கிடையாது, மெயின் மெயின் கேட்ல இருந்தது, அந்த ஆள் வந்துட்டு போறது தெரியுது, அந்த ஃப்ளோர்ல அந்த செமினார் ஹால் காமிக்கிற மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவே இல்லை. இருந்துருந்தா நம்மளுக்கு இந்நேரத்துக்கு பிரச்சனையே இல்லையா? அதெல்லாம் பிளானிங் தான் நினைக்கிறேன். இல்லைனா இருந்தும் இவங்க அழிச்சிட்டாங்களா இல்லை உடச்சி எடுத்துட்டானுங்களா, என்ன நடந்ததுன்னே தெரியல. ரெனோவேஷன்ன்றானுங்க. ஒரு கேள்வி கேட்கணும், இறந்து போன ஒருத்தியோட எப்படி டாக்டர் இந்த மாதிரியான ஒருத்தர்னு சொல்றாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா மாணவர்கள்லாம் நான் சொல்லியிருந்தாங்கன்னா திக் ஒயிட் விஸ்கஸ் ஃப்ளூயிட் அபவுட் 150 ml அப்படின்ற வரி ஏஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து அந்த குரூப்ஸில் இதிலலாம் பேசினது. ஆனால் இவங்க போலீஸ் வந்து அதை மறுத்தாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன 80% விஷயம், அதாவது கண்கள்லேருந்து ரத்தம் வர்றது இருந்தாலும் சரி, உடம்புல ஒரு 15க்கு மேற்பட்ட நல்லா அந்த லட்டியாலேயோ இல்லை ராடாலேயோ அடித்த காயங்களாக இருந்தாலும் சரி, ரேப் வந்து பார்த்திங்கன்னா ஹைமன் வந்து டார்னு எத்திக் ஒயிட் விஸ்கஸ் ஃப்ளூயிட் எல்லா பாயிண்ட்டுமே எழுதியிருக்கு. அந்த 150 ml பாயிண்ட் வந்து அதில் வந்து எழுதலை. ஆனால் இது வந்து அந்த ரிப்போர்ட்டில் இருக்க கிறிஸ்பு பாயிண்ட்ஸ் தான். ஃபுல் எலாபரேட் ஒரிஜினல் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல, அது பண்ணவும் மாட்டாங்க, ஓகேங்களா? அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் அதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க. 80% ஆஃப் த இது பசங்க என்ன அலிகேஷன் வச்சுருக்காங்களோ மொத்தமாக அந்த ஃபொரன்சிக் ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது, ஓகேங்களா? அவங்கள வந்து
இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கல், பட் ஆனால் சான்சஸ் வந்து அதிகம். அதாவது கொலை பண்ணதுக்கப்புறம் ரேப் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து உயிரோடு இருக்கும் போது ரேப் பண்ணும்போது நிறைய செமினல் ஃப்ளூயிட் வந்து யூட்ரஸ்குள்ளேயும் போகும். ஆனால் நிறைய செமினல் ஃப்ளூயிட் வந்து இந்த வெஜைனா சர்விக்ஸ்லேயே இருக்குது அப்படின்னா வந்துட்டு கொலை பண்ணதுக்கப்புறமா ரேப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது. திசை திருப்புறதுக்கு அப்படி இல்லைனா பர்வர்ஷன் டிசார்டர்ஸ், நிக்டாஃபைலியா, நெக்ரோஃபேஜியா, நெக்ரோஃபைலியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ரோனா இறந்து போனதுன்னு அர்த்தம், ஃபைலியானா அவங்க மேலே வந்து செக்ஸ் வச்சுக்க ஆசைப்படுறது. ஓகேங்களா, அந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கானுங்க. அதாவது மனநல பாதிக்கப்பட்டன்று சொல்கிறத விட அந்த மாதிரி காண்டாமல் இருக்கவங்களும் இருக்காங்க அப்படி சொல்லிடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணாதான் அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அது முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, அந்த ஃப்ளஷை கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதுதான் நெக்ரோஃபேஜியான்னு சொல்லுவாங்க. அவங்களோட யூரினோட விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க, டாய்லெட்ஸோட விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. நிஜமாலே மேடம், இதெல்லாம் ஒன்று உண்மை, ஃபாரன்சிக் மெடிசனில் இதெல்லாம் இருக்குது. என்னன்னா மேடம், எல்லாருமே நம்ம கெட்டவங்க கிடையாது, எல்லாருமே வந்துட்டு நல்லவங்களும் கிடையாது. இவ்வளோதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆங்கிள்லேயும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்கணும். வருங்காலத்தில் வந்து பேரண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் சொல்லி வளர்க்கணும், பசங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி வந்துட்டு கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து அருகதை கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு பெண்மணியை பெற்றவளும் கிடையாது, எனக்கு கூட அக்கா தங்கச்சி எனக்கு தெரியல. கேர்ள்ஸ் எப்படி வளர்க்கணும்னு தாய்மார்களும் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பசங்களை வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய விஷயம் தெரியுது. பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்கெட்டடாக வளர்க்கணும். இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைவர்ஷன்ஸ் அப்படின் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி என் நாடு ரொம்ப முக்கியம், இந்தியாவை எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும், ஐ வில் அப்லிஃப்ட் இந்தியா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த டாக்டர் தான் படிப்பேன்ட்டு எம்பிபிஎஸ் கூட நான் வந்து மெரிட்டில் தான் வாங்கினேன். எம்டியோ நான் கவர்மெண்ட்டில் தான் மெரிட்டில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் புது மெடிசன் கண்டுபிடிக்கணும், புது ரிசர்ச்சஸ் பண்ணணும், ஏதாவது மாலிக்யூல் கண்டுபிடிச்சி மக்களுக்கு உதவுமா, இந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் என் மைண்ட் ஃபுல்லாக டெய்லி டெய்லி ஓடுது. ஒரு மூணு நாள் புக்கு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும், வருங்கால ஜென்ரேஷன், ஏன்னா இந்தியா இஸ் த மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இங்கே இல்லாத வந்து ஒரு யங்கர் ஜென்ரேஷன், இங்கே இல்லாத கூட்டம் உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து ஒரு 75வது இடத்துல 78வது இடத்துலையும் வந்துட்டு 4-5 பிரான்ஸு ஒரு சில்வரோடு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ், சைனா, சின்ன சின்ன நாடுகள், ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம், இவங்கெல்லாம் 5வது இடம், 4வது இடம், கிட்டத்தட்ட 200 மெடல், 150 மெடல்னு வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 3-4 மெடல் த மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரினால வாங்க முடியல அப்படிங்கும் போது மனசு வலிக்குது. அப்போ இவ்வளோ ஒரு யங்கர் ஜென்ரேஷன்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல, இல்லை அவன் யூஎஸ்காரெலாம் ஹைட்டானவன் அப்படின்னா சைனா வந்து 2வது இடத்துல இருக்குது. சைனா நம்மளோட குள்ள மனுஷங்க, குள்ள மனுஷங்கன்ற சைனா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெடல்ஸ் அடித்து தூக்குறாங்க. ஜிம்னாஸ்டிக்ஸில் ஆரம்பித்து டேபிள் டென்னிஸில் ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே மெடல் அடிக்கிறாங்களே. நல்ல ஃபிட்டான நல்ல அறிவார்ந்த சமூகம் நம்ம சமூகம் அப்படின்னும் போது, நம்மளோட இந்தியாவும் போது நம்மளால் அந்த இடத்த ஜெயிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன், இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி, இந்த மாதிரி நம்மளோட டெவலப்மெண்ட்டை வேறு ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு மாணவர்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவனை எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்துட்டு ஒரு பான் மூவிஸ்க்கு உட்காந்துக்கிட்டு பப்ஜி ஆடிக்கிட்டு கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கஞ்சாவை உள்ளே விட்டுக்கிட்டு அதில் மோசமாக சில பேர் இந்த ஹெராயின், மெத்தாம்ஃபிட்டமின் கிடைக்குதுன்னு அதை உள்ளே விட்டுக்கிட்டு அப்படின்ற இந்த ஆங்கிள் இதில் வந்து செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா மேலே இருக்கிற ஒரு சில புதிய புள்ளிகள் வந்து நல்லா காசை சம்பாரித்து கொளுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இருக்கிற நம்மளோட மெயின் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு அடிமையாக, ட்ரக்ஸுக்கு அடிமையாக, மதுக்கு அடிமையாக, பெண்ணுக்கு அடிமையாக, இந்த மாதிரி வந்துட்டு திசை திரும்பி போயிடும். நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டிய ரூட்டே வந்து டவுன் ஆகும். இது எல்லாமே வந்து ஒரு ஒருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. இப்போ நான் வந்து தினந்தினம் போனேன்னா நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவேன், என்னடா இந்த கொஸ்டின் தெரிலன்ற, இந்த டாபிக் தெரியல, இவர பேஷண்ட்டை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்ணி இன்னும் படி, இன்னும் படி, இன்னும் படி அப்படின்ற மாதிரி அவனுக்கு படிப்பு வெறியை வந்து ஏற்றுறேன், விளையாட்டு வெறியை வந்து ஏற்றுறேன். பேஷண்ட்டை டயக்னோசிஸ் கண்டுபிடிக்கலன்னா தூக்கம் வரக்கூடாதுறான். ஒரு பேஷண்ட் டயக்னோஸ் ஆகி அவன் சரியாகி வெளியே போனாதான்டா நம்மளுக்கு போதை அப்படின்ட்டு என் டாக்டரோட போதைனா என்னன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து கிளம்பி முடியாமல் வந்து சேர்க்குறாங்க அந்த தாத்தாவை, அந்த தாத்தா போகும்போது ஐயா போயிட்டு வராயான அந்த வயசான ஒரு ஒன்றை பார்த்து தை எடுத்து கும்பிட்டு சரியாயிட்டம்ப்பா அப்படின்னு அந்த பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கும் போது அதுதான் நம்மளுக்கு போதை. ஒரு அம்மா வந்து கதறி 10 வருஷம் பெற்ற குழந்தை சார் இப்போ பிறந்தது இறக்குற மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் காப்பாற்றி திருப்பி அந்த குழந்தைய எனக்கு கொடுத்தீங்க அப்படின்றது தான் எனக்கு போதை. அந்த மாதிரி போதையை வந்துட்டு நம்ம பசங்க மதியில் வெளிக்கணுமே தவிர இந்த ஆம்பிடமினு கொக்கைனு இந்த மாதிரி போதைங்களை கடைச்சி கொடுத்தா அரசாங்கம் என்ன தான் பண்ணுதுன்னு தெரியல. இப்போ இந்த கேஸ்ல நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம்?
இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை வந்து நல்ல தீவிரமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு யாராக இருந்தாலும் இப்போ தப்பிக்க முடியாது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் ஒரு மல்டிபிள் பீப்புள்ஸ் இன்வால்வ் இருக்க சான்ஸும், ஆல்ரெடி இப்போ டீன் கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணப்படுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து இது இன்வால்வ் இருக்கும். டீனுக்கு இல்லை யார் அதை செஞ்சது வந்து இவர் மட்டும் இல்லை, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற மற்ற டாக்டர்ஸுங்களை யார், இல்லைனா ஒரு வார்ட் பாய்ஸ் யார், என்னென்ன நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த செட்டிங்கில் வெளியே வரும். சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இப்போ நடந்த வாதங்களில் எழுப்பியிருக்கு. அதாவது ஏன் உடனே எரிச்சிங்க, ஏன் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போடுறதுக்கு டிலே பண்ணீங்க, ஏன் இந்த முதல்ல சூசைடுன்னு சொன்னீங்கன்ட்டு செருப்படி கேள்விகள் வந்து கேட்டிருக்கு கவர்மெண்ட்டை பார்த்து, இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை பார்த்து ஏன் இந்த மாதிரி நீங்கள் டிலே ஆஸ்டிஸ்ன்ட்டு எல்லாத்துக்கும் அவங்க ஆஸ் யூஷுவல் வந்து சமாளிக்கிறாங்க. பட் எனிவே அதுக்கப்புறம் வந்து இப்போ புது கமிஷன் அமைச்சிருக்காங்க நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கணும்ன்ட்டு ஒரு யூனிஃபார்ம் ப்ரோட்டோக்கால், அதாவது ஃப்ளோர் டு ஃப்ளோர் சிசிடிவி, ஃப்ளோர் டு ஃப்ளோர் இது பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் என்னென்னலாம் இருக்கோ அந்த ப்ரோட்டோக்கால் இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றத மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் 38 மணி நேரம் ஒர்க் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாம்ஸும் வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து தீவிரமாக செயல்பட்டு நடக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் நடந்து ஒரு பெண் உயிர் போய் இவ்வளோ தூரம் அவஸ்தாப்பட்டதுக்கப்புறம் தான் நடக்கணுமா? இதுக்கெல்லாம் முன்னாடியே பண்ண முடியாதா? பண்ணலாம் இல்லை, இவ்வளோ நாளாக இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஓகே டாக்டர், இது இதுக்கு மேலே இதை பற்றி வந்து இன்னும் பேசினா நான் தெரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு உண்மையே ரொம்ப அப்செட்டாக தான் இருக்குது டாக்டர். அதனால் எங்களுக்கு ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. டைமுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். வாய்ப்புக்கு நன்றி மேடம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிப்போம். வேறு என்ன பண்ணுறோம்?